முதல் செஷன் முடிஞ்ச உடனே சில கேள்விகள்லாம் கேட்டாங்க, ரொம்ப அற்புதமாக பதில் இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம சின்சியராக ஹானஸ்டாக இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும்னா நான் சில கேள்விகள் கேட்குறேன். யதார்த்தமாக நீங்கள் உள்ளதை சொன்னால் போதும், இங்கே ஒன்று சொன்னோம் அதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறதுங்கிறத விட யதார்த்தமாகவே என்னவா இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு அடுத்த இதுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்ததோட நோக்கம் என்னங்க? நம்ம எல்லாருக்கும், நீங்கள் எல்லாம் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க, இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? சரி, விடுதலை, மனசை பற்றி புரிஞ்சுக்கிறது. இப்போ ஞானம்னா என்ன, மன அமைதி பெறுறது, அப்புறம் ஓகே லைஃபை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது இருக்குதுங்களா பதில்? ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி வாழலாம். ஓகே, ஸோ ஒரு பிரச்சனை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அந்த பிரச்சனையை அந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ண முடியுமா முடியாதுங்கிற ஒரு அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம வந்துடலாம். எங்கெங்கேயோ தேடி போகிறத விட உண்மையாகவே பிரச்சனைனா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னுமே நம்மளோட ஃபோக்கஸ் ஒரே இடத்துல இந்த இப்போ டார்ச்சை காமிக்கிற மாதிரி எக்ஸாக்டாக எங்கே ப்ராப்ளமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே லைஃப்பில் பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்கா? ஒன்றா ரெண்டா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சரி, இப்போது நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க, பார்த்தா அன்றைக்கி வந்து ஸ்கூல் கிளம்பணும், ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்டை அனுப்பணும், நீங்கள் ஆஃபீஸ் போகணும், இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஒர்க் இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட், இன்றைக்கி லீவு, எல்லாருக்குமே லீவு, ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. உங்களுக்கு சமையல் பண்ணுற வேலையும் இல்லை, ஹஸ்பண்ட் சொல்லிடுறாங்க ஜாலியாக வெளில போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க, பசங்களோடு இன்றைக்கி வெளியில் போகலாம் அப்படிலாம் ஒரு பிளான் எல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு, ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் அப்படி தானே, ஒரு ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக் எடுக்கிறோம். அப்படி ஒன்று சொல்லும்போது உங்கள் மனசு மட்டும் ஆனால் ஏதோ ஒரு படபடப்பு இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு, இல்லை இன்றைக்கி சரியே இல்லை அப்படின்னு ஒரு பயம் இருக்குது, அந்த மனசில் ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்குது, டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ, நீங்கள் ரொட்டீன் லைஃப்பில் இருக்கீங்க, நாளைக்கு காலையில் எல்லாமே பிளான் பண்ணுறீங்க, ஆனால் காலையில் எழுந்தப்போ பார்த்தா மழை திடீர்னு கொட்டுது, பசங்களுக்கு சாட்டர்டே லீவுன்னு சொன்னாங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து இல்லை இல்லை ஸ்கூல் கண்டிப்பாக வச்சே ஆகணும்னு சொல்லிடுறாங்க, கரண்ட் இல்லை, இது இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் சூழலில் இருக்குது. இது அத்தனையுமே நெகட்டிவாக நமக்கு ஒரு சூழலை க்ரியேட் பண்ணுது. ஆனால் நம்ம மனசோ இதனால் பாதிக்கப்படாமல் அது இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு ஒரு மனநிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டில் ஒன்றை செலக்ட் பண்ணணுன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம்? செகண்டா? ஏன் சூழலுக்கு கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறோம்ல, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்ல, ஆனால் ஏன் செகண்டை செலக்ட் பண்ணுறோம் சூழல் மோசமாக இருந்தாலும்? ஸோ உலகமே ஒரு பிரச்சனைக்குரிய களமாக இருந்தாலும் மனம் வந்து தெளிவாக இருந்ததுன்னா உலகம் பிரச்சனை உண்மையாகவே பிரச்சனையா? சப்போஸ் உலகம் எல்லாம் நம்மளை சுற்றி எல்லாமே நல்லா இருக்குது, நம்ம விரும்பின மாதிரியே எக்ஸாக்டாக அன்றைக்கி இருக்குது வாழ்க்கை, சிறந்த கணவன், நல்ல குழந்தைங்க, மாமியார் மாமனார் கூட அம்மா அப்பா மாதிரி, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது, மனசில் நிம்மதி இல்லை, அந்த வாழ்க்கையை நம்ம விரும்புவோமா? அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற, காலையில் சரவணன் சார் சொன்ன மாதிரி உடல் மனம் இந்த ரெண்டு கருவியில் இந்த மனம்ங்கிறது தான் நம்மளை போட்டு பாடாப்படுத்துது. இதை எல்லாருமே உணர்ந்துருக்குறோம் இல்லையா டே டு டே லைஃப்பில். ஏன்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மனசு தான் யூஸ் ஆகுது,
அதே நேரம் இந்த வாழ்க்கைய வாழ விடாம நம்மளை முடக்கி போடுறதுக்கும் அதே மனசு தான் காரணமா இருக்குது. ஸோ இப்போ பிரச்சனைங்க எதேதோ இருக்கும், அதையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இங்கே மனம் மட்டும் எப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நாம் வந்துட்டோம்னா அதுதான் தன்னை அறியும் ஞானம். இப்போ விஞ்ஞானம்ங்கிற பேரில் ஒரு ஒருத்தங்களும் அறிவியலில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், மருத்துவ தொழிலில் சயின்டிஸ்ட் ஆகலாம், குக்கிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம், இது எல்லாமே விஞ்ஞானம். ஆனால் தன் மனசு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த மனசை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ தான் நம்ம மெய்ஞானத்தையே பெறுறோன்னு அர்த்தம். அப்போ தான் உண்மையாகவே பிரச்சனையோட தாக்கத்திலிருந்து விடுபடும்போது விடுதலைங்கிற ஒரு நிகழ்வு தானாக நிகழ்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இப்போ இங்கே ப்ராமிஸ் கூட பண்ணியிருப்போம், இங்கே வந்தீங்கன்னா கவலைகள் அனைத்துலேருந்தும் உங்களுக்கு தீர்வு கிடச்சிடும், உங்கள் மனசு விடுதலை பெற்று இயங்க ஆரம்பிச்சிடும் அப்படியெல்லாம் சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுனால நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, இங்கே இங்கே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிகழ்ந்த உடனே உங்களுக்கு விடுதலை வந்து நாங்கள் கொடுக்குறோமா? நீங்கள் உன்னை புரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்ச உடனேயே அந்த புரிதல் மூலமாக விடுதலையும் சேர்த்து நாங்கள் தர்றோமா? இல்லைன்னா புரிதல் மட்டுமே நடக்குது ஆனால் மனம்ங்கிறது அதுக்கப்புறம் எப்படி இயங்குது அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க முடியுதா? இதுக்கு முன்னாடி ஐயா இப்போ பேசலாம் கேட்டிருப்பீங்க, யூடியூப்பில் கேட்டுட்டு மனசு வந்து தானாக இயங்கும், அதை இயக்க விட்டுருங்க, தேவையானால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. அப்போது இது எல்லாமே நம்ம வாங்கிக்கிறோம், எல்லா விதமான எக்ஸாம்பிளும் கொடுத்து நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் நம்மளை வந்து ஒரு சூழல் அப்படியே அது ஒரு மரணமாக இருக்கலாம், ஒரு நோயாக இருக்கலாம், இல்லைன்னா நினச்சது ரொம்ப ஆசைப்பட்டது அப்படியே உடஞ்சி போகிற ஒரு விஷயமா இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், இது வந்து நம்மளை தாக்கும்போது இந்த புரிதல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த காலையில் ஃபஸ்ட் செஷனில் ஆல்மோஸ்ட் அவர் எல்லாமே கவர் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் ப்ரைஸும் வேறு வாங்கிட்டீங்க. ஸோ இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மனசு எப்படி செயல்படும்னு நீங்கள் நம்புகிறீங்க, இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். சார் புதுசாக வரவங்களுக்கு கேட்போம், அவர் இன்றைக்கி புதுசாக அட்டன் பண்ணுறவங்க இல்லை முகாமே அட்டன் பண்ணாதவங்க கொஞ்சம் சொல்லுங்கள், நிஜமாகவே உள்ளே யோசித்து சொல்லுங்கள். இங்கே ஒரு புரிதலில் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, இங்கே புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்மளோட முயற்சி, நம்மளோட வேலை, அறிவில் அறிவை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்தை. இப்படி புரிஞ்சதுக்கப்புறமா மனசு எப்படி இயங்கும்னு உங்களுக்கு தோணுது இல்லை நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஸோ ஸ்டேபிளாக மனசு இயங்கும். ஓகே, வேறு யாராவது? ஒருத்தர் ஸோ இதை புரிஞ்சதுக்கு அப்புறமா கோபம் வரும். ஓகே, ஓகே, தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கம்மா. மைக்கில் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். அந்த கஷ்டம் வந்து மனசை பாதிக்காத அளவுக்கு மனம் பக்குவப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இதிலேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, வேற சொல்லுங்கள். இதுவரையிலையும் எப்படி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா மனசுக்கு வந்து பாசிட்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.
இப்போ தான் புரியுது. அது பட்டுக்கு அது ஏதாவது பேசிகிட்டு தான் இருக்கும். நமக்கு தேவைப்பட்டதே எடுத்துக்கணும், இல்லைன்னா பேசாமல் இருந்தணும். அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த புரிதல் இதுவரையிலையும் எல்லாருமே, நானும் மனசை பற்றி நிறையா எம்எஸ் உதயமூர்த்தி புக்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன், நிறையா இது அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாமே பாசிட்டிவாக பண்ணணும், பாசிட்டிவாக பண்ணணும் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நேச்சுரலாக மனசுன்றது பேசிகிட்டு தான் இருக்கும், அது வந்துட்டு தான் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும், இல்லைனா பேசாமல் இக்னோர் பண்ணினோம் வந்துடலாம். அதுவே பிரச்சனைலேருந்து இப்போ மறந்துடலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் கேள்வி இன்னும் ஷார்ப் பண்ணுறேன். இந்த புரிதலுக்கு அப்புறமா உங்கள் மன இயக்கம், அதில் வர்ற உணர்ச்சிகளோ எண்ணங்களோ என்ன தரத்துக்கு மாறும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது வந்து இப்போ நம்ம போய் ஏதோ ஒன்று பண்ணும்போது தானே பிரச்சனை அங்கே வருது. அப்போ பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் பிள்ள இருக்க, பேசாமல் வந்தாலே வந்து ஒன்றுமே இருக்காது பிள்ள இருக்க. அப்படி தான் தோணுது. நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன், அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து அப்படி அது என்ன சொல்லுவாங்க, அவேர்னஸ்ஸு அப்படிலாம் சொல்லுவாங்க, மனசை பார்க்கணுன்னுலாம் சொல்லுவாங்க. மனசை பார்க்குறது எப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஐயா வந்து இந்த தாட்ஸ் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அது மனசுன்னா அதான் பண்ணிட்டு கிடக்கும். உங்கள் புற வேலைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மனசை பாருங்கள். அகத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க, தானே போய் முடிஞ்சிருவோன்னு சொல்கிறாங்களே, அது வந்து நியூ கான்செப்டாக தான் எனக்கு படுது. அது கேட்டோன்னே எனக்கு ஒரு ஃப்ரீயாக தான் இருக்குது. நன்றி. வேற யாராவது சொல்கிறீங்களா? இப்போ அந்த மன இயக்கம் அதை பற்றின புரிதல் வந்த உடனே, இப்போது நம்மளுக்கு வந்து அந்த மன இயக்கங்கிறது அந்த தாட்ஸ் தானே நம்மளுக்கு. இப்போ அந்த தாட்ஸில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம எதை எடுத்துக்கிட்டு நம்ம அதை செய்யலாம் வந்து மேம்படுத்தணுங்கிற அந்த நிலைக்கு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ இயல்பாகவே அதுலேருந்து நம்ம சஃபர் ஆகிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இல்லாமல் போயிடலாம். சரி, நான் வந்து கேள்வியை இன்னும் தெளிவாக கேட்குறேன். இப்போது ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, நம்ம நெருங்கிய உறவினரோட மரணம்னே ஒரு மோசமான ஒரு துயரமான ஒரு சம்பவத்தையே எடுத்துக்கலாம், நடந்துடுச்சு. இப்போ மனசில் என்ன வரும்? துக்கம். கவலைனா அது ஒரு டிகிரி கம்மி, துக்கம்னா அது இன்னும் ஒரு டிகிரி ஜாஸ்தி, இல்லையா? ஸோ நம்மளோட நெருங்கின ஒருத்தர் இறங்கும் போது மனசில் தாங்க முடியாத ஒரு வலி, ஒரு துயரம், இதை எல்லாருமே ஃபீல் பண்ணுறோமா? இதில் விதிவிலக்கு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இந்த துக்கம் இப்படி வருது இல்லையா, இப்போ இந்த புரிதல் வந்துடுச்சு, இதுக்கப்புறமா உங்களோட நண்பரோ யாரோ சொன்னதுனால எதுவுமே பழிக்க போகிறதும் இல்லை, ஆனால் நடக்காமல் இருக்க போகிறதும் இல்லை. அதனால் நம்ம ஒரு கற்பனைக்கு வச்சுக்கலாம், ஒரு மரணத்தை நீங்கள் பார்க்குறீங்க அந்த மாதிரி. அப்போது உங்கள் மனசு எதை காமிக்கும்? இயற்கையாக என்ன வரணும்? மரணமும் வரும். மரணத்தை பார்த்தா மனசில் என்ன வரும்? பயம் வந்து, நமக்கு மரணம் வருமோன்னு பயம் வரலாம், ஆனால் மரணத்தை பார்த்தோன்னே ஒரு துக்கம் வருது இல்லையா? ஸோ இந்த உலகம் இது நாள் வரைக்கும் எப்படி இயங்கிகிட்ருக்கோ, நாம் எதிலெல்லாம் விருப்பு வெறுப்பு வச்சுருக்கோமோ, எதெல்லாம் வந்து துயரமானதாவோ வருத்தமானதாவோ இருக்குதோ, அது எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி மாதிரி எந்த வித்தியாசமும் இல்லாமல் மனசு செயல்பட்டு காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் அதோட டியூட்டி. இப்போ கண்ணில் வந்து கலர் தெரியுதுன்னா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? எனக்கு பச்சை கலர் மட்டும்தான் தெரியணும், எனக்கு மஞ்சள் கலர் தெரியக்கூடாது, எனக்கு கருப்பு வந்து ஆகாது, அதனால் எனக்கு கருப்பு கண்ணுன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? காதுலையும் எனக்கு நல்ல ஒலி தான் கேட்கணும், வேறு ஒலியே நமக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம். ஆனால் காதோட ஆரோக்கியமான நிலைனா என்ன? என்ன ஒலினாலும் அது கேட்கணும். இப்படி ஐந்து புலன்களும் அதோட வேலையை செய்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கு. அதோடு சேர்ந்து இந்த ஆறாவது புலனான நம்ம மனிதன்னு ஏன் சொல்லப்படுறோன்னா, மனம் உள்ளவன் மனிதன். இந்த மனத்தை வச்சு தான் அதில் விஷயங்களை புரிஞ்சுட்டு அங்கே அறிவுங்கிற ஒரு மெமரி, ஒரு இன்டலெக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. சின்ன வயசுலேருந்தே எல்லா அனுபவங்களும் வருது. இந்த அனுபவங்களை எல்லாமே நமக்கு வந்து விருப்பு வெறுப்பும் இயல்பாக இருக்குது. ஒருத்தங்களுக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கலர் பிடிக்கும், ஒரு சவுண்ட், எத்தனையோ விஷயங்கள் அவங்கவுங்களோட இயல்புபடி ஒரு விருப்பாகவும் வெறுப்பாகவும் நாம் ஒரு செட் ஆஃப் இதாக இருக்கிறோம், ஒரு இயல்பாக இருக்கும்.
இந்த இயல்பு கேத்தாப்பில் அந்த சூழல் எது தருதோ அந்த உணர்ச்சியும் சேர்ந்து வருது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பிறந்த குழந்தைய பார்த்துருக்கீங்களா? அது சிரிக்குமா, அழுமா, பயப்படுமா, எல்லா உணர்ச்சியும் காமிக்குமா? ஆனால் என்னைக்காவது அதோட அறிவு வளர்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு மனப்போராட்டம்னு இருந்திருக்கா? நாமளும் அந்த ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். இன்றைக்கும் என்ன சொல்லுவோம், சின்ன வயசாக இருக்கும்போது வளர்ந்து பெரிய ஆளாக சாதிக்கணும்னு நினைப்போம், ஆனால் பெருசானதுக்கப்புறம் குழந்தையாகவே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறோமா இல்லையா? ஏன் அப்படி? இந்த மனசை ஒரு போராட்டம் நம்ம அனுபவிக்கிறோம்ல, அந்த போராட்டம் தான் உண்மையாகவே நம்மளால் தாங்கிக்க முடியாத ஒரு வலியாக இருக்குது. இப்போது இப்படி போராடுறத விடுறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் கூறப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்டாச்மெண்ட் வச்சுக்கக்கூடாது, ஆசை வச்சுக்கக்கூடாது, மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், பாசிட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ணணும் இப்படின்னு அந்த மனசை வச்சே எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர முடியும்னு நமக்கு பல வழிகள் காமிக்கப்படுது. ஆன்மீகங்கிற பேரில் நம்ம எதை தேடுறோன்னா, இந்த இன்ப துன்ப அனுபவம், இன்பம் வச்சுக்கணும் துன்பமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்காக நம்ம தேடி 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 ஓடி ஓடி மனசு பின்னாடியே தான் நம்ம சுற்றிகிட்ருக்கோம். உலகெல்லாம் தேடுறோம், ஆனால் எங்கே தேடுறோன்னா இங்கே நிம்மதி வரணும், இங்கே ஒரு பர்மனெண்ட்டாக சந்தோஷம் மட்டுமே இருக்கணும், கவலைங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை வச்சுருக்குறோம். ஆனால் இந்த நிலைப்பாடு உண்மையாகவே எதோட குழந்தை? அறிவோட குழந்தை. ஆனால் அந்த அறிவோ அறியாமையிலிருந்து உதிக்குது. நமக்கு எதுவுமே முழுசாக தெரியாது, பார்ஷியலாக தான் நமக்கு தெரியும். வாழ்க்கையை பார்க்குறதுக்கே நம்ம வந்து தயாராகவே இல்லை. இரவு வேண்டாம், எனக்கு பகல் மட்டுமே வேணும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? குளிர் வேண்டாம், வெப்பம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நிழல் மட்டுமே இருக்கணும், வெயிலே கூடாது யாராவது சொல்கிறோமா? வாழ்க்கைனாலே இந்த ரெட்டைகளால் நிரம்பினதுதான், அதுதான் அது ஒரு முழுமை, அதுதான் ஒரு அழகு. ஆனால் அறிவு வளர வளர நம்ம ஒன்று செலக்ட் பண்ணுறோம், இது இப்படி தான் இருக்கணும். சிந்தனையில் நல்லது கெட்டதுன்னு ஒரு செட்டை வச்சுருக்கோம், உணர்ச்சியில் விரும்பினது விரும்பா, இது எல்லாத்துக்கும் காமன் தான், இதில் யாரும் விதிவிலக்கு இல்லை. ஸோ இக்னரன்ஸில் இருக்கும்போது அந்த அறியாமையில் நாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், புத்தியா இதெல்லாம் எனக்கு மனசு, என்ன நடந்தாலும் என் மனசு கலங்கக்கூடாது, என்னவா பிரச்சனையே இருந்தாலும் நான் நிதானமாக இருக்கணும், எனக்கு கோபமே வரக்கூடாது. ஏன்னா இந்த மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாமே ரொம்ப நிதானமாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்க தெரியல, அந்த நிலை எனக்கு வேணும் அப்படின்னு அந்த நிலைக்கு ஒரு கற்பனை கோட்டையை இதுவாகவே உருவாக்கிக்குது அறிவு மூலமாக. இப்படி உருவாக்கி உருவாக்கி ஒரு மனோராஜ்யத்தை பெருசாக கட்டி வச்சு அந்த ராஜ்யத்தில் நான் தான் ராஜா, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்ன வரணும், நான் விரும்பின மாதிரி தான் உணர்ச்சி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான முடிவை இந்த அறிவு பயங்கர ஸ்ட்ராங்காக ஆசைங்கிற பேரில் கட்டி அழுதுட்டுருக்குது. ஆனால் மனசோ எப்படின்னா ஒரு கடல் மாதிரி, ஒரு மலை மாதிரி, பெரிய மலை. அது முன்னாடி இந்த அறிவுங்கிறது ஒரு சின்ன புல்லு மாதிரி, இந்த புல் அந்த மலையவே கட்டி ஆழ நினைக்கிற அறிவீனந்தான் நம்மளுடைய மனசை நாம் சரி பண்ணி போற, அதை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு நம்ம எடுக்கிற அத்தனை முயற்சியும். ஒரு புல்லால் ஒரு மலையை வளைக்க முடியுமா? முடியாது. அப்போது இது புரிஞ்சுக்கிறதுனால அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம கீதையில் கேட்டிருப்போம், இல்லை சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கேட்டிருப்போம், நம்மளோட உண்மையான நண்பன் யார், நம்மளுடைய உண்மையான எதிரி யார்? நம்ம மனம்தான் இல்லைங்களா? நம்ம மனம்தான் நம்மளோட உண்மையான நண்பன்,
நம்ம மனம்தான் நம்மளோட உண்மையான எதிரி. அப்போது இது எப்போ நண்பனாக மாறுது, எப்போ எதிரியாக மாறுது அப்படின்னு இந்த அறிவை வச்சு, எந்த அறிவு அறியாமையால் பிறந்ததோ அந்த அறிவுக்கு நம்ம இப்போ ஒளி கொடுக்குறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த மனசு படைக்கப்பட்டதே எல்லாத்தையும் காமிக்கிறதுக்காகத்தான். இன்பம்னு ஒரு விஷயம் இல்லை, இல்லை இப்படி பார்க்கலாம், துன்பம்னு ஒரு விஷயம் இல்லைன்னா இன்பம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கசப்புன்னு ஒன்று இல்லைன்னா இனிப்போட அருமை தெரியவே தெரியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்போடு தான் இருக்குது, அதுதான் வாழ்க்கையோட அழகே. ஆனால் இதை புரிஞ்சிக்காம அந்த ஒரு அறியாமையில் ஒரு ஆசையை வச்சு இந்த மனசு இப்படி தான் இருக்கணும், ஏன்னா இது இதோட பாதிப்பை என்னால் தாங்க முடியல இது கொடுக்குற இதை அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்க இந்த முடிவு எல்லாமே எங்கே எடுந்து எடுக்கிறோம், நாமளாக யோசித்து அவ்வளோ பெரிய மனசை இயக்கிறதுக்கு நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம். இதுதான் ஈகோ, இதுதான் புத்தி, இதுதான் திங்கிங். இப்படி ஃபோக்கஸை சார் சொன்ன மாதிரி டார்ச்சை தப்பாக காமிக்கிற மாதிரி இந்த மனசை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அந்த மனசில் குழந்தையாக இருந்தப்போ இயல்பாக இருந்த ஒரு நிலை மாறி இந்த அறிவு வளர 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 அதில் சிக்கல் பயங்கர ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா சிக்கல் எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கும்போது இந்த சிக்கல் எல்லாமே புரிதல் மூலமாக தானாகவே விலகுது. ஸோ இந்த மன சிக்கல்லாம் விலக 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 அது ஒரு நீரோட்டம் மாதிரி, ஒரு ஆறு எப்பவுமே புதுசாக ஓடிட்டே இருக்குது தேங்காமன்னா அந்த ஆறு எவ்வளோ பயனுள்ளதாக எவ்வளோ அழகானதாக நமக்கு இருக்குமோ அதே மாதிரி நம்ம மனசும் ஒரு விடுதலை இயக்கத்துக்கு அதுவாகவே போகுது. எல்லா விஷயத்துலேருந்தும் விடுபட்டு 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 அது இயங்க ஆரம்பிக்குது. அப்போ இத்தனை நாள் குழந்தையாக இருந்தப்போ நமக்கு ஏற்கனவே இயற்கையாக இருந்த அந்த மனநிலையை எது வந்து கட்டி போட்டு வச்சுருக்குது, அறிவில் நம்ம என்ன வச்சுருக்கோம், ஆசை வச்சுருக்கோம். என்ன ஆசை, புல்லை வச்சு மலையவே கட்டி இழுக்கிற ஆசை வச்சுருக்குறோம். இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா மனசு ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாமே வாழ்க்கையை வாழறதுக்கும், வாழ்க்கைங்கிறதே அனுபவம் தானே, அந்த அனுபவத்தை ரசித்து ஏற்றுக்கிறதுக்கும் தான் இந்த மனசே படைக்கப்பட்டிருக்கு. அதை குறை சொல்கிறதுனால நம்ம அது ஜெயிக்கவே முடியாது. அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ எப்போ பயம் வருது, இப்போ சொல்கிறோம் இல்லையா, தானாக வருதுறது எண்ணம், நாமளாக உற்பத்தி பண்ணுறது சிந்திப்புன்னு சொல்கிறோம், சிந்தனை சிந்திப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த தானாக வர்ற எண்ணம் பலமாக இருக்குது இல்லை, இப்போ அது தானாக வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா கூட அதுக்கு பலம் இருக்கா இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும்? இந்த நிமிஷம் உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வருது, ஒரு விருப்பம் சார்ந்த எண்ணம் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்மோக் பண்ணணுன்னு ஒன்று இருக்கும், இல்லை காஃபி குடிக்கணும்னு கூட ஒரு அடிக்ஷன் இருக்கும், ஏதோ ஒரு அடிக்ஷன், இது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி மனசில் எண்ணமும் உணர்ச்சியும் வருதா இல்லையா? இப்போ வர்றத கண்டுக்காமல் விடுன்னு சொன்னால் இந்த அறிவு ஈஸியாக அப்படி தானே அவ்வளோதானே அப்படின்னு ஏற்றுக்குதா? ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கல? இது என்ன நினைக்குதுன்னா எண்ணம் தானே செயலை தூண்டுது, அப்போது இந்த எண்ணத்தை விட்டுட்டா திருப்பியும் நம்ம செயலில் அடிக்ஷனில் மாட்டிப்போமே அப்படின்னு இந்த அறிவு கால்குலேட் பண்ணுது. இது கால்குலேட் பண்ணுறது எல்லாமே ஒரு சைட்லேருந்து, ஒரு குட்டி ஒரு இடத்துலேருந்து தான் இது கால்குலேட் பண்ணுது, ஏன்னா இது உண்மையான இயக்கத்தை இது பார்க்கவே இல்லை, அனுபவிச்சிருக்குது ஆனால் அது உணரவே இல்லை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போது இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் பகவத்தையா தன்னோட கண்டுபிடிப்பை நமக்கு ரொம்ப எளிமையாக ஒரு ஃபார்முலாவாக கொடுக்குறார். இப்படி பழக்கத்தினால இந்த எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ரொம்ப வேகத்தோடையும் பலத்தோடையும் வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையாகவே அது எல்லாமே இப்படி மறைஞ்சு போகிற விஷயங்கள் தான்.
சொன்னார் இல்லையா, ஒரு கால்குலேஷன், ஒரு அரை வினாடியில் இத்தனை எண்ணம் தான் வரும்னு. அந்த அளவுக்கு தான் அதோட இயக்க உண்மை இருக்குது. ஆனால் இது நமக்கு தெரியலை, நாம் கண்டுபிடிக்கல. ஆனால் இப்போ செல்ஃபோன் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம எல்லாருக்குமே செல்ஃபோனை யூஸ் பண்ண தெரியும். அதோடய மெக்கானிசம் எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியாது. செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சால் இங்கே இருந்து உலகத்தில் எந்த மூளைக்கினாலும் யாரோடையும் தொடர்பு கொள்கிறோமா, நமக்கு வேண்டியதை சாதிச்சுக்கிறோமா? அதே மாதிரி நமக்கு அந்த விஷயம் உள்ளுக்குள்ளே புரியாட்டால் கூட அதோட ஃபைனல் ப்ராடக்டான மனம் வந்து இப்படி தான் இயங்குது, அதோட பழைய இதிலிருந்து அது வர்றது வந்தால் கூட நாம் அறிவை வச்சு அதை அடக்க நினைக்காதப்போ அது முழுசாக இயங்கி மறைஞ்சிடும் அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்ம ரொம்ப எளிமையாக அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே அதுதான் புரிதல். அப்போதான் வீட்டுக்கு போன உடனேயே கூட நம்ம எதிர்பாராத ஒன்று நடக்கலாம், ஏதோ ஒன்று வந்து தாக்கலாம். அப்படி தாக்கும்போதும் டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகும்னா, தாக்கிறது தாக்க தான் செய்யும், ஆனால் அது தாக்கிறது அதுவாகவே தான் போகுது, அதுக்கு பலமும் இல்லை. நாம் ஃபோக்கஸ் பண்ணி அதை சரி பண்ண நினைக்கிறது தான் அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரியான விஷயங்கிற விஷயம் மெதுமெதுவாக புரியும். இன்றைக்கே புரிஞ்சிடுச்சுன்னா அதை விட வேறு சிறந்தது எதுவுமே இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அப்படி வந்து அப்படி அப்படி ஒரு தாக்கம் அடிக்கும்போது இவ்வளோ நாள் அதை இயக்கியிருக்கோம்ல மனசை, அதனால் அதோட எழுச்சி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம விட 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 நம்மளோட வேலை உள்ளே இல்லை, அங்கே செயல் மூலமாக எந்த விடுதலை ஒரு உணர்வையும் நம்மளால் கொண்டு வர முடியாது, செயல் அங்கே முழுசாக தேவையற்றது அப்படின்னு இந்த புத்தி புரிஞ்சுட்டு என்னோடய செயல் எல்லாமே வெளியில் எதை செய்யணுமோ, இந்த இடத்துல செயல் எங்கே யூஸ் ஆகும்னா இந்த மனசுனால் எப்படி இயங்குது, அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்னால் என்ன, பிரச்சனைனா எங்கே இருக்குது. இது இன்றைக்கி அட்டன் பண்ணிவிட்டு வார வாரம் சத்சங் இருக்குதுன்னா அந்த சத்சங்கில் ப்ராக்டிக்கலாக இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெளிவாகவும் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் எனக்கு இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகலை அப்படின்னு திருப்பி திருப்பி வந்து கேட்குறதுலையும் தெளிவடைகிறதுலையும் மட்டும் செயல் இருக்குது, முயற்சி இருக்குது, அறிவுக்கு வேலை இருக்குது. இதை புரிஞ்சதோடு அதோட வேலை அத்தனையும் முடியுது. அதுக்கப்புறம் இந்த தானாக இயங்குகிற மன இயக்கத்தை அந்த விடுதலைங்கிற பேரில் நம்ம எது முக்தி மோட்சம்னு சொல்கிறோமோ அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுற மன இயக்கத்தை நாம் அனுபவிப்போம். அப்போதான் அந்த அனுபவத்தில் ஒரு சாந்தமான மனநிலை, இல்லை மகிழ்ச்சி மட்டுமே காட்டுற மனநிலை அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே வரும், வர்றதே தெரியாமல் மறைஞ்சு போகும், இப்படி தான் இருக்கும். முழுமைனா அங்கே எல்லாமே நிகழணுங்க. இது இது நிகழக்கூடாதுன்னா அது பேரலிசிஸ் மாதிரி, பக்கவாதம் மாதிரி, நம்ம உடலோட ஒரு பாகமே செயலிழக்கிற மாதிரி. அதனால் இது எப்படி இருக்கும்னு அறிவு கொண்டு கற்பனைக்கு எட்டவே முடியாது. அதனால தான் யார் என்ன சொன்னாலும் இதை செயலாக்கி செயலாக்கி மனசு அறிவு வந்து தன் வேலையை காமிச்சிட்டே இருக்குது. நம்மளோட முழு கவனமும் நம்மளை நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மளை சரி பண்ணுங்கிறதெல்லாம் வந்து மனசை சரி பண்ணுற வேலையை எடுத்துக்க வேண்டாம், செயலை சரியாக பண்ணுற வேலையை எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி செய்யலாம், எப்போவுமே இப்போ திங்கிங்கை வந்து செயலுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை பார்த்தோம் அப்படின்னா, எந்த இப்போ இந்த இடத்துக்கே வந்திருக்கீங்கன்னா இதோட நோக்கம் என்ன, மனம் விடுதலையாயிடணும், நிம்மதியாயிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக. அதே மாதிரி எந்த செயல் செய்தாலும் அங்கே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்காக தான் நம்ம அந்த ஒரு செயலை செய்வோம். அந்த ரிசல்ட் வந்து சப்போஸ் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, ஃபேன் உங்களுக்கு வரலை, ஸோ இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா ஃபேனோட காற்று நல்லா படும் அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் வேணும்னா நீங்கள் அந்த செயலை செய்யலாம். ஆனால் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தால் தான் என் மனசுக்கே நிம்மதி, எனக்கு ஒரு பொசிஷன் அப்படின்னு மனசோட செயலை இணைச்சிட்டிங்கன்னா திருப்பியும் அந்த சூழலில் தான் மாட்டிக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னா செயலை செயலுக்காகவே செய்கிறதுக்கு அறிவை யூஸ் பண்ணோன்னா அது நம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆழத்துக்கும் அதை அழகாக அழைச்சிட்டு போகும். ஆனால் செயலையும் திருப்பி மனசை வந்து ஒரு இன்ப துன்ப உணர்ச்சியோடு இணைச்சி
அது அங்கேயே ஃபோக்கஸை திருப்பி திருப்பி எங்கே ஃபோக்கஸ் கூடாதோ அந்த இடத்துக்கே நம்ம பண்ணோம்னா ரிசல்ட்லேயே கவனம் இருக்கும். ரிசல்ட் எப்படி வரும்னே நமக்கு தெரியாது, ஆனால் செயல் முடங்கி போயிடும். முழுசாக ஒரு ஈடுபாட்டோடு நம்மளால் செயல் புரிய முடியாது. அதனால தான் கர்மாவசை பலனை எதிர்பாராதேங்கிற ஒரு மகா வாக்கியம் நமக்கு சொல்லப்படுது. பலனை எதிர்பார்க்குறோம், ஆனால் பலனில் நம்மளோட கவனம் இல்லை, செயலில் மட்டும்தான் கவனம் இருக்குது. இப்படி செயலில் மட்டுமே கவனத்தை வச்சு நம்ம ஈடுபடும் போது அதுதான் தியானம். உண்மையாகவே மனசை ஒரு நிலைப்பாட்டில் கொண்டு வர்றது தியானம் இல்லை, செயலுக்கு அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்னா அதுதான் தியானம். அந்த செயலோட விளைவு பல விஷயங்களை சார்ந்தது, அதுக்கு எப்படி வரணுமோ வரட்டும், ஆனால் அந்த விளைவில் அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம அறிவு வாங்கிட்டே இருக்கும். அதுவும் பல தளங்களில் நமக்கு உதவியாக இருக்கும். நம்ம வந்து வெறும் சக்ஸஸ் அது இன்பம் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் அனுபவத்தில் இருந்து பாடம் கற்றுக்காமல் திருப்பி திருப்பி வெளியில் யார்கிட்டையாவது போய் டிபெண்ட் பண்ணி நம்ம நின்றுட்டே இருக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா உண்மையாகவே 1000 தடவை கூட ஒரு ரிசல்ட்டுக்காக முயற்சி பண்ணலாம், செயல்படலாம், ஆனால் நம்ம ஈஸியாக ஒரு 10 தடவை ட்ரை பண்ணிட்டு அப்பா இது எனக்கு வரவே வராதுன்னு விட்டுருவோம். ஆனால் மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சிறு முயற்சி கூட அங்கே வந்து ஒரு சூழலை ஏற்படுத்தும், ஒரு பிரச்சனையை இன்னும் பெருசாக்கும். ஆனால் அது எவ்வளோ புரிஞ்சாலும் திருப்பி திருப்பி நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் மனசுக்கு போகும். ஸோ இந்த ரெண்டு விஷயம், அறிவுங்கிறது திங்கிங்கிறது நாமளாக எடுத்துகிட்டு வர்றது, அதை எதுக்கு எடுத்துகிட்டு வரணும், செயலுக்காக எடுத்துகிட்டு வரணும். செயலை செயலுக்காகவே செய்யணுங்கிற ஒரு புரிதல் வரைக்கும் நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே அறிவு உள்ளே திரும்பி எப்போவுமே என்ன நினைப்போம், நமக்கு ஒரு வேலை ஒரு வேலையை செலக்ட் பண்ண சொன்னால் ஒரு 4 வேலை கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த 4 உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுவீங்களா பிடிக்காத செலக்ட் பண்ணுவீங்களா? பிடிச்சதை செலக்ட் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கிடைக்குதா? எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, முக்காவாசி மேக்ஸிமம் என்ன ஆகுது, ஒரு சூழல் ஒரு நிர்பந்தத்தை தருது, அந்த வேலை கிடைக்குது, அந்த வேலையை போய் நம்ம செய்கிறோம். ஆனால் நம்மளோட அறியாமை என்ன, அறிவில் என்ன அறியாமை இருக்குன்னா அந்த செயல் எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் சிறப்பாக செய்வேன், எனக்கு பிடிச்சா மட்டும்தான் எனக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நம்ம திருப்பியும் மனசை இணைக்க இணைக்க அந்த செயலில் நம்ம உண்மையாக கற்றுக்கவும் போகிறதில்ல, அதில் பெருசாக முன்னேற போகிறதும் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக செயல் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் இது மட்டும்தான் இருக்குது, இதில் முழு ஈடுபாட்டோடையே நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த செயலை செய்யும்போது மகிழ்ச்சிங்கிறது ஒரு பை ப்ராடக்டாக ஆட்டோமேட்டிக்காக அது வரும். இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக புரிஞ்சு உள்வாங்கி செயலோடு இணைஞ்சிக்கிறப்போ மட்டும்தான் கிடைக்கும். நாம் ஒன்று நினச்சிருப்போம் நல்லதுன்னு, ஆனால் தானாக நிகழ்கிறது அதை விட சிறந்ததாக இருக்கும். இந்த பாடத்தை மனசு ஏன் எடுத்துக்காதுன்னா இந்த அறிவு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வேணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சுட்டே இருக்குது. ஸோ டிமாண்டை வெளியில் வைங்க, கம்ஃபர்ட் தேடுங்க, பொருள் தேடணும்னா தேடுங்க, இது எல்லாமே தர்மத்தோட வழியில் நீங்கள் இணைச்சிக்கணும். அப்போது நியாயமான முறையில் நடக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம யாராவது நான் அநியாயமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்போமா? யாராவது ஒருத்தர் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நம்ம யாராவது ஒருத்தர் நான் வந்து தப்பு பண்ணுறேன், நான் அநியாயமாக நடந்துக்கிறேன்னு யாராவது மனசாட்சி தொட்டு ஒத்துப்போமா? வெளியில் உள்ளே தெரியும் நமக்கு எங்கே தப்பு பண்ணுறோன்னு, வெளில ஒத்துப்போமா? ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தர்மம்ங்கிறது இந்த சுயநலம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எனக்கு என் மனசில் இன்பம் வரணுங்கிறதுக்காக நான் என்ன வழியை வேணால் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் வச்சுக்கோங்க, அங்கேயே தர்மத்தில் இருந்து நம்ம பிறண்டுட்டோம். ஆனால் எனக்கு இன்ப துன்பம்லாம் பிரச்சனையே இல்லை, செயல் சரியானதை மட்டும்தான் செய்வேன், அதை விளைவை பற்றி யோசனை இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்ம செயல் எத்தகைய சூழல்லையும் ஒரு சரியான செயலாக தான் இருக்கும். அது உண்மையாகவே
இறைநிலையிலேருந்து வழிகாட்டப்படும். நம்மளை மீறின அது இயற்கையாகவும் சொல்லலாம், இறைவனாகவும் சொல்லலாம், முழு இயக்கத்திலிருந்து வழிகாட்டப்படும். அதனால் தர்மம்னா என்னன்னா, மனத்தில் இன்ப துன்பம் வர்றதுக்காக நாம் ஒரு செயலை செஞ்சோம்னா அதில் நம்ம காம்ப்ரமைஸுங்கிற பேரில் நிறையா தவறுகள் செய்வோம். இதை நம்மளே நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இதை விட்டுட்டு மன இன்பமோ துன்பமோ எல்லாமே நிற்கவா போகுது, போகுது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா, மனசு எதை காமிச்சாலும் தேங்க போகிறதா இல்லை, அது ஒரு ஓட்ட பக்கெட் மாதிரி, அதில் எவ்வளோ கொட்டி என்னத்தை நிரப்பினாலும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நிரந்தரமாக ஒரு மனநிலைங்கிறது கிடையவே கிடையாது. அப்போது இந்த மாதிரி ஒரு உண்மை இருக்கும்போது அதை ஃபில் பண்ணுறதுக்கு நாம் ஏன் செயலை அதர்மத்தோடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து, செயலில் உறுதியாக தர்மத்தை மட்டுமே பின்பற்றி, ரொம்ப நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு க்யூவில் நிற்போம், எல்லாருக்கும் தான் அவசரம், ஆனால் நாம் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு முன்னாடி போவோம், பண்ணியிருக்கோமா? எதுலனாலுமே நம்மளை முன்னிறுத்தியே, நம்மளோட இன்ப துன்பத்தை முன்னிறுத்தியே நம்ம செயல்பட்டுட்டே இருப்போம். நம்மளை பற்றி ஒரு இமேஜ் வச்சுருப்போம், அதை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா செயல்களுக்கும் பின்னாடி ஒரு நோக்கத்தை பார்த்தோன்னா, அது மனசோட சம்மந்தப்பட்ட இன்ப துன்பத்தோடு நம்ம செயல்படும்போது தான் தர்மத்தை விட்டு எங்கேயோ தள்ளி இருப்போம், ஆனால் தள்ளி இருக்கிறதே நமக்கு தெரியாது. இந்த நிமிஷத்துலேருந்து மனம் ஒரு மனதோட அனுபவங்கிறது ஒரு விஷயமே இல்லை, அது எப்படினாலும் இயங்கத்தான் போகுது, அதுவே இயங்கி மறையதான் போகுதுன்னு புரிஞ்சிடுச்சுன்னா, செயலை செயலுக்காக செய்யும்போது உண்மையாகவே அறிவு அழகாக வழிகாட்டும் எது சரின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நெருடல் வரலாம், ஒரு சறுக்கல் வரலாம், ஆனால் நமக்கு புரிஞ்சிடும் நாம் பண்ணுற தப்பு, நம்மள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் நமக்கு தெரியணுமா மற்றவங்களுக்கு தெரியணுமா? ஸோ நம்மளுக்கு நம்மளோட தவறுகள் என்னென்னு தெரியும், அதை எப்படி சரி பண்ணிக்கணும்னு அறிவுக்கு புரிய வரும். அப்படி பண்ணும்போது அந்த செயல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேற ஒரு தரத்துக்கு உயரும். அந்த அனுபவம் உண்மையாகவே அது இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீங்கள் கர்மாவை நம்புகிறீங்களோ வேறு எதை நம்புகிறீங்களோ, ஆனால் செயல் செயல் விளைவு தத்துவங்கிறத நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். செயலை மனதோட நிலையோட இணைக்காதீங்க, செயலை செயலுக்காகவே செய்யுங்க, செயல்படுறதுக்காக சந்தோஷத்துக்காகவே செய்யுங்க. மனதை அது பாட்டுக்கு இயங்குது, நாம் பிடிச்சாதான் அது சுழலுது, இல்லைன்னா அது அழகாக இயங்கி மறையுது அப்படிங்கிறத நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு போதும். அது விடுதலைங்கிறது யாருமே கொண்டு வரல, ஏற்கனவே இருந்ததை இப்போ நம்ம தடை பண்ணி வச்சோம், இருக்கிற அறியாமையை மட்டும்தான் இங்கே நீக்கி விடுறோம். இங்கே அறிவில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், எது அறியாமை எது சரியானது அப்படின்னு மட்டும்தான் சுட்டி காட்டுறோம். புதுசாக உண்மையை யாரும் யாருக்கும் கொண்டு வந்து கொடுக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. ஆனால் எதெல்லாம் அறியாமையோ அதையெல்லாம் சுட்டி காட்டி அகற்ற முடியும். அந்த ஒரு சிறு வேலையை தான் இன்னைக்கு நாங்கள் செய்கிறோம். அதனால் மனம் எப்படி இயங்குதுங்கிறத திருப்பி எல்லா விதத்துலேயும் புரிஞ்சுக்கிட்டு, இவ்வளோ நாள் பழக்கத்தில் போராடி எண்ணங்களோ உணர்ச்சிகளோ வந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த புரிதலை கொண்டு வாங்க. சப்போஸ் உங்களை அறியாமல் போராடிட்டீங்க, பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கும் தெரியாமல் நம்மளை மீறி எது நடந்தாலும் நம்ம அதை மனசாக நினச்சிக்கணும். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம புத்தி, சரிங்களா? இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். நம்மளை மீறியும் நமக்கு அறிவு இங்கே இந்த இடத்துல ஒரு புரிதலை கொடுக்குறோம், புரிஞ்ச பிறகும் மனசை எதிர்த்து போராடுறோன்னா அப்போது மனசாக தான் அந்த அறிவு வேலை செய்யுது. ஆனால் திருப்பி திருப்பி அந்த அறிவுக்கு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நீ வந்து இத்தனை வருஷமாக இப்படி பழகிட்ட, திடீர்னு ரைட் ஹேண்டில் எழுதுனவனை லெஃப்ட் ஹேண்டில் எழுத சொல்கிற மாதிரியான ஒரு வேலை இது, அதனால் நீ இதை செய்யாத அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நம்ம விதைச்சிக்கிட்டே இருந்தோம்னா, இந்த புரிதல் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை, அது வரைக்கும் தான் நம்ம முயற்சி. உள்ள மனசை சரி பண்ணணும்னு இறங்கணுன்னா, கலையில் பார்த்தீங்க இல்லையா, கலக்கிறது கலக்கிட்டே இருக்க வேண்டிதான், சுழலில் மாட்டிக்கிட்டே இருக்க வேண்டிதான். ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும், கடலில் எவ்வளோ சின்ன அலையாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய அலையாக இருந்தாலும் சரி, அலையை பற்றின அறிவு உள்ளவங்க அலையோடு விளையாடுவாங்க இல்லையா? ஆனால்
அந்த இடத்துல ஒரு சுழல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சுழலில் மாட்டினா என்ன ஆகும், எவ்வளோ ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் சுழலுக்குள்ளே சிக்கி மரணம் கூட ஏற்படும். அப்படி தான் இந்த மனம் ஒரு மாபெரும் கடல் மாதிரி ஒரு இயக்கத்தை கொண்டது. அந்த இயக்கம் தான் எனர்ஜியே. அந்த எனர்ஜியிலேருந்து செயலுக்கு தேவையானதை மட்டும் நம்ம வாங்கி அது ஒரு கல்ப விருட்சம் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதை வந்து இயக்க நினச்சோம், அதை இப்படி தான் இருக்கணும், எனக்கு வந்து துயரம் வரக்கூடாது, எனக்கு பற்றே இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு என்ன நிலையை நாம் கொண்டு வர முயற்சி பண்ணாலும் அது சுழலாக்கி நம்மளை இன்னும் இன்னும் சுத்த சுத்த விடும். ஸோ இந்த நிமிஷத்துலேருந்து இந்த புரிதலை எடுத்துக்கிட்டு மனசோட போராடுற வேலையை விட்டுட்டு செயலுக்கு மட்டும் அறிவை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோன்னா அதுக்கப்புறமா விடுதலைங்கிற ஒரு இயற்கையான நிகழ்வு திருப்பியும் நிகழ ஆரம்பிக்கும். அங்கே வந்து எந்த ட்ரேஸஸும் இருக்காது. எந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என் லைஃப்லையே எங்கள் அக்கா வந்து ஒரு 32 வயசில் இறந்துட்டாங்க. அப்போது எனக்கு ஒரு 26 வயசு. அக்கானா அம்மா மாதிரி தான் அவள், கிட்டத்தட்ட 6 வயசு டிஃப்ரென்ஸ்னால அவள் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டா. ஸோ அவளோட இழப்பை வந்து தாங்கிக்கவே முடியல. அப்போ நான் வந்து ஒரு பேபி அப்போ தான் டெலிவரி வேறு ஆயிருந்தது, ஃபீட் பண்ணக்கூட முடியல. அந்த அளவுக்கு ஒரு துக்கம், அவ்வளோ மன பாரம், ஏற்றுக்கவே முடியலை. நிகழ்வு வந்து மரணம், ஆனால் அறிவு ஏற்றுக்கவே மாட்டேங்குது, இது நிகழ்ந்திருக்கவே கூடாது. ஏன் அக்கா எப்படி மரணம் வரலாம் இந்த வயசில்? நான் 1008 விஷயங்களை இந்த அறிவு சொல்லிகிட்டே இருக்குது. அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் வர்றதுக்கு 10 வருஷம் ஆச்சு. இத்தனைக்கும் 10 வருஷமும் நான் பயங்கரமாக சோஷியல் சர்வீஸில் ஈடுபட்டிருக்கேன், செயலில் ஈடுபட்டிருக்கேன். ஆனாலும் அந்த மன பாதிப்பு அவ்வளோ சீக்கிரம் போகல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ், அது கூட ஞாபகம் இல்லை யார் இறந்தானா, எங்கள் அப்பா. அக்காவை விட இன்னும் வசதி. ஒரு அப்பா மகள் உறவு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். 75 வயசு, அவங்க இறக்குறாங்க, வலிக்குது. ஆனால் என்ன கொடுமைன்னா மனம் பாரம் இல்லை, வலி தேங்க மாட்டேங்குது. நான் ஆசைப்பட்றேன் வலிக்கட்டும், என் அப்பாவை நினச்சி நான் அழணும் வேதனைப்படணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அப்பவும் அந்த மனசை கட்டுப்படலை. விடுதலையோடு திருப்பி இயங்க ஆரம்பிச்சிடுச்சு, நான் திருப்பி அது பந்தப்படவே படாது. அதை நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிறப்போ அது பந்தத்துக்குள்ளே போய் மாட்டிக்காத நிலைமையும் இயற்கையாகவே நிகழும். அதனால் எங்களோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லாம் ஏன் சொல்கிறோன்னா, பிரச்சனை உண்மையாகவே சைக்கலாஜிக்கலாக நம்மளை ஒரு விஷயம் தாக்கும்போது அதை நாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறது தான் உண்மையாகவே பிரச்சனையை இன்னும் ஆழமாக்குது. ஆக்சுவலாக மனம் வந்து ஒரு கருவியாக ஒரு தூண்டுதலை கொடுக்குது. அந்த தூண்டுதலை வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறதும் வேண்டானா இக்னோர் பண்ணுறதும் நம்ம புத்திக்கு இருக்குது அந்த வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம விடுதலைங்கிற இயக்கம் எல்லாருமே உணரலாம். வாழ்க்கையில் இன்னும் சிறந்த சமுதாயம் இன்னைக்கு இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த தனி மனித மாற்றம் தான் உண்மையாகவே ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும்னா அதுக்கு வித்திட்ட மாதிரியும் இருக்கும். ரொம்ப நன்றி.